திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பணிமனையிலிருந்து கிளம்பிய பேருந்துகள் முன்பு நின்று போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களை போலீசார் சமாதானம் செய்து அப்புறப்படுத்தினர். செய்தியாளர் வேணு வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார். வேணு வெங்கடேசன், வணக்கம். பேருந்தை வழிமறித்து ஊழியர்கள் முழக்கம் எழுப்பினர், இது குறித்து சொல்லும். செய்யாறு போக்குவரத்து பணிமனையில் இருந்து சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட வழித்தடங்களில் நாள்தோறும் மொத்தம் 59 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்க தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் தோமுசா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் அனுபவம் மிக்க தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு வழக்கம் போல் காலை 3 மணி முதல் 7 மணி நிலவரப்படி இந்த நேரத்திற்கு இயக்கப்பட வேண்டிய 40 பேருந்துகள் என 95% பேருந்துகள் பணிமனையிலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அண்ணா தொழிற்சங்கம், சிஐடியு, ஏஐடியுசி, பாட்டாளி, பிபிஎம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் என 30 மேற்பட்டோர் போக்குவரத்து பணிமனை முன்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் 15வது ஓய்வூதிய ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு, ஓய்வூதிய அகவலைப்படி உள்ளிட்ட 5-6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பி பணிமனையிலிருந்து வெளியே வந்து பேருந்தை வழிமறித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த செய்யாறு டிஎஸ்பி சின்ராஜ் மற்றும் ஆய்வாளர் ஜீவராஜ் மணிகண்டன் ஆகியோர் தொழிலாளர்களை சமாதானப்படுத்தினர். அதனையடுத்து சிறிது நேரம் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு தொழிலாளர்கள் கலைந்து சென்றதும் பேருந்துகள் வழக்கம் போல் பணிமனையிலிருந்து பேருந்து நிலையத்திற்கு சென்றன. மேலும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களால் எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க போக்குவரத்து பணிமனை மற்றும் பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் செய்யாறு டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மிக்க நன்றி.